Yeah.
हूँ, मैं कहता हूँ आहारे हृदय सन्ि एल विधान भयंकर नाकरवरा ध्यान बड़ी एलेशन नूर वसनते मात्र ध्यान बड़ा आना वसनते नाम और मुझमको वसनते ना ध्यान बड़ा न इन निमित्तम उड़ा जपम पड़ोम आविक विवेकोड़े अगे अकल विधान नक्रिय कणवन अगर अरवे वृत्ति अड़े कर्त प्रियम पात्र सन्ोषतोड़ महिमान सुंद्र पंगड़ अधिकार अंपिन कुमार राज्य मूं जपम मुख्यमंत्री जपते वसनते पार्पे सृत्व मैं अलग क्रिस्तु नम्क पूर्ण
அவருடைய சத்தியத்தினால அவருடைய அறிவினால அவருடைய ஞானத்தினால நாம் நிரப்பப்பட்டு என்று சொல்லும் போது இதனால பூர்ணப்படுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று பரிசுத்த பவுல் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இது ஆண்டவருடைய சித்தத்தை அவர் மூலமா நமக்கு வெளிப்படுத்ததை பார்ப்போம். ஆகவே நமக்கு இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் ஜீவிக்க வேண்டும். மையம் என்று சொல்லும்போது ஒரு அட்டத்தை ஒரு வட்டத்தை எடுத்துக்கொண்டு அதன் மத்தியில் ஒரு புள்ளியை போட்டு அதிலிருந்து நீங்கள் எந்த பகுதியில் இழுத்து நீங்கள் அளந்து பார்த்தாலும் அளவு ஒரே மாதிரி இருக்கும். நான் சொல்வதை புரிந்து கொள்வீங்க. ஒரு சர்க்கிள் நடுவில் ஒரு புள்ளி, அதிலிருந்து நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் எந்த பக்கத்தில் அளந்தாலும் அது சரிசமமாக இருக்கும் என்பதற்காக. அது எதற்காக என்று கேட்டால், கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும்பொழுது இன்றைக்கு நான் உங்களுக்கு வசனத்தை பற்றியோ அல்லது ஜபத்தை பற்றியோ விசுவாசத்தை பற்றியோ சொல்லும் பொழுது அன்றைக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட சகல காரியங்களிலும், விசுவாசத்திலும் சரி, நம்முடைய ஜபத்திலும் சரி, வேத வாசிப்பிலும் சரி, நடக்கையிலும் சரி, எல்லா காரியத்திலும் நாம் சமநிலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு எல்லாவற்றிலும் சமநிலை இருக்க வேண்டும். ஒன்றில் அதிகமாகவோ ஒன்று குறைவாக அல்ல, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நியமித்த எல்லா காரியங்களிலும் நாம் பரிபூர்ணமடைவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த அந்த பரிசுத்த பவுல் கொலோசே சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறதை பார்க்கணும். ஒருவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து மையமாக இருக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில பூர்ணராக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். எவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் குழப்பங்களும் விரக்தியும் வீணுமாக இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அவன் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இல்லை, கர்த்தரை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்பதை நாம் சொல்லாமலே அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கை பூரா பிரச்சனை, வாழ்க்கை பூரா ஏதாவது ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் மேல குறை இல்லை, நம்ம வாழ்ற வாழ்க்கையில குறை. நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கணும், நான் கிறிஸ்துவை சார்ந்து கிறிஸ்துவ மையமாக நான் சார்ந்து வாழ்கிறேனா, அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறேனா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கோமானால் நாம் நிச்சயமா அறிந்து கொள்ளலாம், நாம் ஏதோ ஒரு பகுதியில நாம் ஆண்டவருக்கு சித்தம் போல நடக்கல, நம்ம சுயத்துல நடக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியறத பார்க்கணும். ஆகவே பார்க்கிற இந்த பரிசுத்த பவுல் இதை ஒரு ஜபமாக ஏறெடுக்கிறத பார்க்கணும். உலகத்திற்கு எழுதும் போது இது ஒரு ஜபத்தாக ஜபமாக இருக்கிற சொல்றதை பார்க்கணும். இந்த ஜபத்துல முதல்ல 5 முதல் 8 வரைக்கும் ஒரு ஜபத்தை ஜபிக்கிறார். அந்த ஜபத்துல எதிர்த்து கேட்டா அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாள், அதாவது அந்த சுவிசேஷத்தை கேட்டு சுவிசேஷத்தினால அவர் வளர்ந்ததை குறித்து அந்த சுவிசேஷத்தின் மூலியமாக வெற்றி கொண்ட விசுவாசத்துல அவர்கள் கேள்விப்பட்டு அவளை அதை குறித்து அவர் சந்தோஷப்பட்டு ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். அவங்க ஒருத்தர் ஒரு சபையை அவர் அந்த சபையை காணவில்லை, கொலோசு பட்டணத்துக்கு அவர் சென்றிருந்த சபையை உருவாக்கவில்லை. ஆனாலும் கூட அவருடைய அங்கு நடத்துகிற எப்ராப்ரா என்று சொல்லப்படுகிற பிராத் மூலியமாக கேட்கப்படுகிற அந்த செய்தியை கேட்டு அவர் என்ன செய்கிறார், சபைக்காக ஒரு ஜெபிக்கிட்ட பார்க்கணும். ஒரு ஜப சபையில அந்த சபையில விசுவாசிகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் என்று கேட்டு ஒரு அவருக்காக ஜெபிக்கிறத பார்க்கணும். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவங்க அந்த ரட்சிக்கப்பட்ட நாளில வெற்றி கொண்ட விசுவாசத்தோட அவருடைய வாழ்க்கை நின்று விடக்கூடாது என்று நினைத்து அவர்கள் மீண்டும் வளர வேண்டும். கிறிஸ்துவ அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் நாள்தோறும் விவேகத்திலும் மேலும் மேலும் வளர வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வளர்ச்சி உள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு ஜீவனுள்ள மார்க்கம். எதுக்கெல்லாம் ஜீவன் இருக்குதோ அதுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சி இருக்கும். ஜீவன் எதுக்கு, மரம் ஜீவன் இருக்குமானால் அந்த மரம் வளரும். மனுஷங்க ஜீவன் இருக்குமானால் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அது போல இது ஜீவனுள்ள மார்க்கமா இருக்கிற அப்படினால இந்த மார்க்கத்துக்குள்ள அவர்கள் வந்தபடினால அவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவருடைய குறிக்கோள் என்னவென்று கேட்டால், கிறிஸ்துவில் ஆனாக்கா பொருளாதாரத்திலையும் மற்ற விதமான சரீர பிரகாரம் சுகம் தேவைதான். அதற்காக அவர் முக்கியத்துவம் கொடுக்கல, அவர் ஆவிக்குரிய காரியத்துல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வளர வேண்டும் என்று பார்க்கிறார். பொருளாதாரத்திலும் சரீர சுகத்திலும் ஜெபிக்கிறது தவறு கிடையாது, ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் காட்டிலும் முக்கியமானது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல வளர வேண்டும்,
குறிப்பாக தேவனை அறிகிற அறிவிலே நம்ம பூர்ணராக வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே நாம் பூர்ணராக வேண்டும் என்று ஆகவே சொல்லப்பட்டிருக்கிறது. வருஷத்துக்கு கர்த்தர் அந்த ஜனத்துக்காக அவர் ஜெபிக்கிறத பார்க்கணும். அந்த கொலோசை ஜபத்துக்காக ஜெபிக்கிறார், அந்த ஜனத்திற்கு அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜனமானது அந்த பெற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்திலிருந்து தொடர்ந்து வளர வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி பார்த்து பார்த்து கிடையாது. ஒரு கிறிஸ்தவனான பிறகு அதுலேருந்து வளர்கிறதுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. ஆதியில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷத்தின் மூலியமாய் பெற்றுக்கொண்டதிலிருந்து நாம் வளர வேண்டும். அதாவது சுவிசேஷம் என்பது, நற்செய்தி என்பது, நம்முடைய ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக இன்றியமையாதது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதுல மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த ஆரம்ப நாள்ல நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த விசுவாசம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்தார், நான் பரலோகத்துக்கு போவேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த விசுவாசமானது அதோடு நின்று விடாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை மேன்மேலும் செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு அவருடைய தமிழ் அவருடைய அவரை குறித்ததான அறிவு, அவரை குறித்ததான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், சபையாருக்காக ஜெபிக்க வேண்டும். அறிந்தோ அறியாமலோ நான் நம்முடைய கேலண்டரில் போட்டு நம்முடைய குடும்பங்களுடைய படங்களை போட வேண்டும் சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு குடும்பத்திற்காக நீங்கள் பார்க்கும் போதாவது ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை போடணும்னு சொன்னேன். அதனால் ஆவியானுடைய திட்டம் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க கேட்டதுனால மாத்திரமல்ல, ஜெபிக்க கேட்காவிட்டாலும் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த பவுலை யாரும் ஜெபிக்க கேட்கவில்லை, ஆனால் அவர் அந்த அவர் மேல இருக்கிற ஒரு தாக்கம், அந்த ஜனங்கள் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவில் வளர வேண்டும், அந்த ஞானத்தில் வளர வேண்டும் என்பதற்காக அவர் அவளுக்காக ஜெபிக்கிறார். பார்த்ததில்லை, அவர்களை பற்றி அவர்கிட்ட எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் ஜெபிக்கிறார். நாம் எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம இங்கே பார்க்காதவர்கள், பார்க்கிறவர்களுக்காக சில நேரத்தில் ஜெபிப்போம், அப்படியே ஜெபித்தாலும் எதற்காக ஜெபிப்போம்? அவங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்க பாதுகாக்க வைக்க வேண்டும். வேதம் எதை சொல்கிறதுன்னு கேட்டாக்கா இதில் ஒன்று தப்பு இல்லை. ஒருவரை பாதுகாக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அதாவது ஆண்டவரை அறிகிற அறிவில் பரிபூர்ணராக வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். அந்த ஞானத்தினால் நம் நிரப்பப்பட வேண்டும். இந்த ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இனி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் போது, சபைக்கு ஜெபிக்கும் பொழுது, சபையில் அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், நல்லதுதான். அதுக்கு மேலாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாகவும் சரி, சபையாகவும் சரி வந்திருக்க, நாம் அறியப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம அறியப்படாத சபைகளுக்காக இருந்தாலும் சரி, எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும், அவங்க பூர்ணராக வேண்டும், நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிப்போமானால் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரானால் என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. அது ஒருவேளை இதை தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்திருக்கலாம், அல்லது இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அறிவில் ஒரு பெரிய மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். இவைகள் எல்லாம் நடக்குமான்னு கேட்டால், அது எதை சார்ந்திருக்குன்னு கேட்டால், நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை பொறுத்தே காட்டும். சாதாரண ஜெபத்துக்கும் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்பதற்கும். பரிசுத்த பவுலுக்கு யாரை குறித்து எபேசியர் எழுதும்போது அப்படியே எழுதுகிறார், ஆண்டவர் பிதாவை குறித்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் உங்கள் மனக்கண்கள் என்ன பண்ணும், பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். நாம் அறிந்து கொண்ட தேவனை இன்னும் அறிந்து, இன்னும் மென்மேலும் அறிந்து கொள்ள வேண்டும், அதில் நாம் வேறொன்று செய்ய வேண்டும் என்பதை அவர் அதிகமாக சொல்லுகிறதை பார்க்கும். இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கையின் ஒரு பகுதி என்னவென்று கேட்டால், அவர்கள் மற்றவர்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் வளர வேண்டும் என்பது. நீங்கள் மாத்திரம் வளர்ந்தா போதாது, நான் மாத்திரம் வளர்ந்தா போதாது, ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவர் என்ன பண்ணோம், வளர வேண்டும். நீங்க அப்படி ஜெபிப்பீங்களா? நம்ம ஜெபிக்க வேண்டும். இனி வர நாட்கள்ல நான் மாத்திரம் வளர்ந்தா போதாது, இந்த மூலைக்கள் சபை மாத்திரம் வளர்ந்தா போதாது, கிறிஸ்துவை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்புல விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய குமாரனையும் அறிகிற அறிவிலும் ஞானத்தில் என்ன பண்ணும்,
பரிபூர்ணமாக வேண்டும், அதாவது அவன் சிந்தையில அது நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இயேசு நாம யாரெல்லாம் அப்படி யார் ஜெபிப்பாங்கன்னு கேட்டாக்கா, இது எல்லாராலையும் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் அல்ல. ஏன் என்று கேட்டால், யார் ஜெபிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் அறிந்து அவருடைய ஞானத்துல விருத்தி அடைந்தவர்கள், அதை அதனுடைய மேன்மை அறிந்து கொண்டவர்கள் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஜெபிக்க முடியும். பரிசுத்த பவுல் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவத்தை பெற்றார். இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலையும் ஞானத்திலையும் சிறந்தவனாக இருந்தான். ஆகவே அவன் பார்த்தான், மற்ற எல்லா போஸ்டர்களை காட்டிலும் அதிகமாக ஆண்டவருக்கு என்று பாடுபடவும், அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும், அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பதற்கும் அவனுக்கு அந்த ஞானம் கிடைத்ததுனால அவன் எழுதுகிறான். இந்த இந்த ஞானம் அவனுக்கு கிடைத்த அந்த அறிவும் ஞானமானது ஒவ்வொரு சபையும், தான் ஸ்தாபித்த சபையா இருக்கலாம், தான் போய் பிரசங்க பண்ணாத சபையா இருக்கலாம், எந்த சபையா இருக்கட்டும், கிறிஸ்துவை அறிந்தவன் ஒவ்வொருவரும் அவரை அறிகிற அறிவில தேறினவர்களா இருக்க வேண்டும், அவர்கள் அதுல வந்து ஞானத்துல நிரப்பப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறத பார்க்க. ஆகவே ஜெபிக்க உங்களை அதிகமானவர்கள் குறித்து நீங்க ஜெபிக்க சொன்னா நீங்க எதற்காக ஜெபிப்பீங்கன்னு கேட்டா, இனிமே சொல்லணும், அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லு. ஆவி ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாக இருந்து ஆவிக்குரிய வளர்ச்சி அவனுக்குள்ள இல்லாவிட்டால் அவனுக்கு எவ்வளவு ஆஸ்திகள், அந்தஸ்துகள், வேறு எந்த விதமான உலக பிரகாரமான காரியங்கள் இருந்தாலும் உண்மையாகவே அது அவனுக்கு எந்த விதத்திலையும் உதவ போவதில்லை, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. மீண்டும் சொல்கிற, இந்த உலகத்தின் பிரகாரமாக நாம் நிறைய ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் சிறப்பான காரியங்களை பெற்றிருந்தாலும் கூட தேவ கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவில் அவர் சித்தத்தில் வாழக்கூடிய அந்த மையத்தில் வாழக்கூடிய காரியத்தில் நாம் வளராவிட்டால், பூர்ணப்படாவிட்டால் நாம் இவைகளை எல்லாம் பெற்று அது ஒன்றுக்குமே உதவாததாய் மாறிவிடும் என்று சொல்லுவோம். நாமே நாம் ஒவ்வொருவரும் நம் கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர்வதற்கு நாம் இவைகளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆண்டவர்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய உறவை காட்டிலும் வேறு எந்த உறவும் முக்கியமல்லங்க. நம் உறவுகள் பாசங்கள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், சபையில நம்ம எல்லாரும் நேசிக்கலாம், நல்லது அதெல்லாம் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட உறவு ஆண்டவரோடு, என் நேசரோடு. அதனால்தான் இந்த விஷயம் நம்ம முதல்ல பார்த்தது, நேசரின் நிழலிலே அமர்ந்திருக்கேன். உன்னதமான நிழல உட்காரலாம், கண்மலை நிழல உட்காரலாம், கூடாரத்து நிழல உட்காரலாம், ஆனா இந்த நிழலின் அனுபவம் எங்க வருதுன்னு கேட்டா, நேசரோடு நம்ம இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அது எதை காட்டுகிறது, நமக்கு ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். காரணம், அவர் நம்மை அதிகமாய் நேசித்திருக்கிறார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த அன்பை அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் அவரை என்ன பண்ண முடியும், அதிக அதிகமாய் நேசிக்க முடியும். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது நல்லது, நம்ம ரட்சிப்படைந்தது நல்லது, விசுவாசம் பெருகினது நல்லது, நம்ம அந்த உலகத்துல பாவம் இல்லாமல் வாழ்வது நல்லது. ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் நேசரோடு இணைந்து வாழ்வது எல்லாவற்றையும் காட்டில் சிறந்தது. அல்லேலூயா. இந்த உறவை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், எப்படி செய்ய முடியும் கேட்டா, ஜெபத்தின் மூலியமாகவும் வேத வாசிப்பின் மூலியமாக தான். ஆண்டவரை யாரும் பார்க்கல, இதை பார்த்தீங்களா, ஆத்மனை நேசிக்கிறதே கஷ்டமா இருக்கு, பார்க்காதவங்களை எப்படி நேக்கிறது நேசிக்கிறது. அப்போ இந்த உறவை ஆண்டவர் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு ஆவியினாலே ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, ஒரு உறவை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த உறவை எப்படி ஆண்டவரோடு செய்ய முடியும் கேட்டாக்கா, நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரோடு நம்ம ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறோம். நீங்க எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்க ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கிறீங்க, எப்போ நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களோ அப்போ ஆண்டவர்களை உங்களோட பேசுகிறத பார்க்கலாம். இப்படியாக நம்ம ஜெபத்தினாலும் வேத வசதினாலும் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பெருக்கிக் கொள்ள முடியும், உறவை உண்டாக்கி கொள்ள முடியும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவ சிந்தையாய், கிறிஸ்துவ சிந்தையாய், அவருடைய சித்தத்தின் மையத்தில் நடக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் உங்கள் உறவானது பெருக்கிக் கொண்டே இருக்கும் சொல்லப்படும். எந்த ஒரு மனுஷனும் எல்லாருக்கும் எப்பவுமே உதவி செய்ய முடியாது, தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு காலம் பூரா உதவி செய்ய முடியாது, பிள்ளைகளும் எப்பொழுதுமே பெற்றோருக்கு உதவி செய்ய முடியாது. அப்படியே நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஓரளவுக்கு உதவி செய்வார். ஆனால் எப்பொழுதும் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் தெரிந்தவர்களுக்கும் தெரியாததுக்கும் உதவி ஒருத்தர் செய்யப்படுமானால் அது ஜெபத்தின் மூலமாக. அல்லேலூயா. நீங்க உதவி செய்யறீங்களா, உங்களால இன்றைக்கு உங்க நிலைமை இயலாம இருக்கலாம்,
பொருளாதாரத்திலே நீங்க வசதி படாம இருக்க வசதி படைக்காம இருக்கலாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய இல்லாம இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய கர்த்தர் கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் ஜெபம் மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறதே அதே போல பெரிய உதவி வேற ஒன்றுமே இல்லை இதை அறிந்ததுனால பரிசுத்த பவுல் ஒவ்வொரு சபைக்கு எழுதி கொள்ளும் போது எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஏன் பரிசுத்த பவுல் ஜெபத்தில் குறை உள்ளவரா பரிசுத்த பவுல் ஜெபிக்காம இருக்கிறவரா மற்றவங்க ஜெபத்தையே சார்ந்திருக்கிறவரா இல்லை அவரை போல ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்லை ஆனாலும் சொல்றாரு எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்பாக கெத்செமனேயில போகும்போது சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு ஏன் அவருக்கு அவரால் முடியாதா அவருக்கு தெரியாதா விதா உதவி செய்ய போறான் தெரியாதா இருந்தாலும் ஜெப உதவி ஒவ்வொருக்கும் ஒருவர் தேவை சபை இந்த வருஷத்துல நாம் அதை தீர்மானம் பண்ணோம் நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன் எல்லாருக்கும் உதவி செய்வேன் இந்த சபை உதவி செய்கிற சபை எதுல காசு பணம் கொடுத்தால ஜெபிக்கிறதுனால நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உதவி அனுப்புவார் பரலோகத்திலிருந்து அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் தெரியாத மக்களுக்காக ஜெபிக்கணும் இன்ன ஆண்டவர் அறியாத மக்களுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவர் அறிந்த மக்கள் தேவ சித்தத்தின் மையத்தில பூர்ணனாக வேண்டும் ஜெபிக்கணும் அல்லேலூயா அதை நம்ம ஜெபிப்போமானால் தேவ ராஜ்யம் ஸ்தாபிப்படுவதில் எந்த தடையும் இருக்காது அல்லேலூயா ஆகவே நாம் அதை ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய முடியும் இதை நீங்க காலம் முழுவதும் என்ன பண்ணலாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம் அப்படி ஜெபிக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையிலும் சரி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் உங்களை பற்றி நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை அறியாமலே அவர்களை அறியாமலே உங்கள் மேல் ஒரு தாக்கம் வந்து கர்த்தருக்கு தெரியும் இன்னார் ஜெபிக்கிறார் என்று சொல்லி அல்லேலூயா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்தா சொல்றாரு நீ போ பரிசுத்த பவுல் ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட பிறகு அங்க இருக்க ஒரு மனுஷன் சொல்றாரு அனனியான்னு ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு இப்ப அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் இவனும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் அவன்கிட்ட பார்த்து சொல்றாரு ஆண்டவர் ஒருத்தர் உதவி செய்ய பரிசுத்த பவுலுக்கு யாரும் சவுலுக்கு அந்த நேரத்தில் யாரும் தெரியாது ஆனால் அவனுக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஜெபிக்கிற மனுஷன் அனுப்புற நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கலானால் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கலானால் கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகிப்பார் அல்லேலூயா போக சொல்வார் போகிற இடத்துக்கு போக சொல்வார் அங்க போகும் பொழுது கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார் சொல்வார் ஆகவே நாம் ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் நாம் உதவி செய்ய கூடுமானால் இதுதான் பெரிய உதவி என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இந்த பெரிய ஜெபம் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாகும் இன்ஃப்ளூயன்ஸ் யாரெல்லாம் ரொம்ப தேடி போறாங்க ஜெபிக்கிறவங்களை பார்த்து போறாங்க இந்த ஆள் போனாக்கா ஜெபிப்பாங்க பெரிய பெரிய ஊழியக்காரர் நாடி போவதற்கு காரணம் என்ன அவங்க ஜெபிக்கிறாங்க அப்படி என்பதற்காக போடுறாங்க பிரசங்கியாரை தேடி ஆராதனைக்கு வருவாங்க அது தனிப்பட்ட முறையில் போய் என்ன பண்ண மாட்டாங்க அவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க ஆனால் ஜெபிக்கிற மனுஷன் ஒருவன் இருப்பானால் தேவனோட மன்றாடுகிற ஒரு மனுஷன் இருப்பானால் தேவனோட நல்ல உறவு வைத்திருக்கிற மனுஷன் இருப்பானால் அவனை தேடி வருவாங்க வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை பார்க்கணும் ராஜாக்கள் தேடி போறாங்க பெரிய பிரபுக்கள் தேடி போறாங்க ஊழியர்கள் தேடி போறாங்க ஏன் தேடி போறாங்க கர்த்தருடைய சமூகங்களோடு கூட இருக்கு அப்படிப்பட்ட மக்கள் பெரிய தாக்கத்தை உண்டாக்குறாரு ஒரு தாசர் இப்படியா சொல்றாரு பிரேயர் மேக்ஸ் எ பிக் இம்பாக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அஸ் நோன் அண்ட் அன்னோன் பீப்புள் அப்படின்னு சொல்றோம் அதாவது தெரிந்த மக்களுக்கும் தெரியாத மக்கள் மத்தியிலும் கூட ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டுமானால் ஒரு ஈர்ப்பு கவர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஜெப வீரராக இருக்க வேண்டும் நீ எல்லாருக்கும் போய் சேவை செய்யலாம் ஆனாலும் கூட அதை காட்டிலும் நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மறிந்து பேசுகிற ஜெபம் உங்க ஊழியத்தை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு கேட்டாக்கா நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஜெபிச்சுட்டு போறீங்களோ அவ்வளவு தூரமா ஊழியம் எக்ஸ்பேண்ட் ஆகும் நம்ம சபை இப்பொழுதே சிலோனுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் நம்ம ஊழிய சீக்கிரம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்ணுங்க உங்க ஊழியம் அமெரிக்காக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் போகணும்னு அவசியம் இல்லை நம்ம அவருடைய பிரசன்ஸ் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்முடைய ஜெபத்தின் மூலியமாக நம்முடைய ஊழியமானது பெருக்கெடுக்கிறத பார்க்கணும் இல்லையா இன்றைக்கு ஊழியத்தின் பெருக்கம் என்று சொல்லி நம்ம பார்ப்பது தினத்திரல கிடையாது மாறாக
நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க எல்லையை விஸ்தரிக்க வேண்டும். அதனால சொல்ற ஆண்டவர் திறப்பின் வாசலிருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன், திறப்பின் வாசலிருந்து மனுஷன் எதுக்கு ஜெபப்படுவான், வாசல் திறந்திருக்குது, அவன் கண்கள் எங்க தரிசிக்கிறதோ அத்தனைக்காகவும் ஜெபிப்பான். நாம் அப்படி ஜெபிக்கக்கூடிய மக்களாய் மாற வேண்டும். பசித்த போராட்ட அப்படிப்பட்ட தாக்கம் இருந்ததுனால்தான் பல நூற்றாண்டுகள் ஆகியும் கூட பரிசுத்த பவுலுக்கு மேலே இன்றைக்கு ஒரு தாக்கம். தெரிந்த குடும்பங்களோ யாரு, எத்தனை பேருக்கு தெரியும் பரிசுத்த பவுல, யாருக்குமே தெரியும். ஆனா என்ன வைக்கிறாங்க, என் பேரு பவுல் வைக்கணும், பால் பேர் வைக்கணும் என்று வைக்கிறாங்க. அது மாத்திரமா சென்ட் பால்ஸ் சர்ச் அப்படின்னு வைக்கணும். அப்படி ஏன் வைக்கிறாங்க, அவரு மேல இருக்க தாக்கம், அவரை போல ஒரு மனுஷனா இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படி இருப்பமானால் உங்களை அறிந்து அறியாமலோ உங்களை பற்றியே பேர் வைக்கணும். எனக்கு அந்த சிஸ்டர் பேர் வேணும், அந்த பிரதர் பேர் வேணும் அப்படின்ற ஒரு பேர் தாக்கத்தை உண்டாக்கப்பட வேண்டும் என்று பார்க்குறேன். ஆகவே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் மற்றவர்களுக்காக ஜெபிக்க போறீங்க? இந்த உலகத்தில் ஒரு காரியம் ஒருத்தரால் நடக்குன்னு சொன்னாக்கா அவங்க தேடி போனேன். கடந்த வாரத்தில் நான் ஒரு ரிஜிஸ்டரால் தேடி போனேன் ஒரு காரியத்திற்காக. ஏன், அவரை பிடிச்சாதான் அந்த காரியம் நடக்கும். அப்போது உலகத்தில் எல்லாராலையும் எல்லா காரியத்தையும் நடக்க முடியும்னாக்கா அது ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணுற போனாக்கா எல்லா காரியம் நடக்கும் சொல்லி தேடி வருவதை பார்க்கணும். இதுதான் ஏற்கனவே நான் சொன்னது போல அப்போஸ்தலர் 5:15 பேதுரை பற்றி நம்ம ஒரு தாக்கத்தை பார்க்கணும். பேதுரை தாக்கம் என்ன, அவன் சாதாரண மனுஷன் தான், ஆனாலும் கூட அவன் ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணான். அது தாக்கம் என்ன, அவன் ஜனங்களே அவன் நடந்து போகும் பொழுது அவன் போறான் வரான்னு தெரிஞ்ச உடனே விஞ்ஞானிகள் எல்லாம் கூட என்ன பண்றாங்க, அவங்க வீட்டு வாசலாம் வைக்கிறாங்க. எதுக்கு, அதுக்கு தெரியும் அவன் நிறைய கொஞ்சம் பட்டா போதும். எவ்வளவு பெரிய தாக்கம் பாருங்க. பேதுரை மாற்றுவார்னால் உங்களையும் என்னைய மாற்றுவார மாற்ற மாட்டாங்க. நீங்கள் அடிப்படி சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு, நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்முடைய நீங்கள் நினைக்கணும், நான் சாதாரண ஆள் அல்ல, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற மனுஷன். அதுலையா யாரெல்லாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட முடியாது வைப்பார். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சபைக்காக ஜெபிப்பீங்கன்னா சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சமுதாயத்துக்காக ஜெபிக்கணும்னா சமுதாயத்தில் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பாரம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அப்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஜெப நேரம் என்பது ஒரு பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவதில்லை. அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் ஜெபிச்சேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அநேக ஜெபங்களை பார்க்கும்போது தேசங்களை பற்றி குறிப்பு, தேசத்தில் உள்ள மாகாணங்களை பற்றி குறிப்பு, ராஜாக்களை பற்றி குறிப்பு, பிரச்சனைகளை பற்றி குறிப்பு கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஒவ்வொருவரும் ஜெப வீரர்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குறிப்பிடத்தையும் ஜெபிப்பீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது என்று பார்க்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்குவதற்காக தான் கர்த்தர் நம்மை ஸ்தாபித்திருக்கிறார், நம்ம வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோமானால் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அல்லது பெருக்கப்படுவதற்கு எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா, நம்புறீங்களா? நீங்க அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா கிறிஸ்தவ மதத்தை அடக்குவதற்கோ அல்லது கர்த்தருடைய ராஜ்யம் பெருக்குவதற்கோ எந்த மனுஷனாலையும் தடை செய்ய முடியாது. அவருடைய திட்டங்கள் எல்லாம் மறுக்கப்படும். காரணம் ஒருவர் பிறகு ஜபம் அல்ல, அநேகருடைய ஜபங்கள் என்ன பண்ணும், பெரிய காரியங்கள் செய்யும் என்று பார்த்தோம். வரும் நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக சுஷேத்தினால் உண்டான நம்பிக்கை நன்மைக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். பரிசுத்த பவுலின் ஜெபத்தை 9 எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இது நிமித்தம் நாங்கள் இதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம். எதை கேட்ட நாள் முதல் குலேசிய சபையை காணாவிட்டாலும் கூட அந்த சபையின் ஊழியர் மூலியமாக அவருடைய விசுவாசத்தை பற்றி கேட்கிறார். அது மாத்திரமல்ல பரிசுத்தவான்கள் மேல உள்ள அன்பை, அந்த வசனத்தை பாருங்க, ஒரு பரிசுத்தவான்கள் மேல இருக்க அன்பை குறித்து என்ன பண்றாரு, கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அந்த என்ன பண்றாரு, அந்த சபையை குறித்து ஜெபிக்கிறார். அதோடு கூட இங்க அந்த சபையில் இன்னொரு காரியம் நடக்கிறத பார்க்க ஊழியத்திட்டம் முன்னாள் பார்த்து பார்க்க தெரியுமா, அந்த சபையில தவறான உபதேசங்கள்
சபைக்குள்ளே தவறான அந்நிய உபதேசங்கள் எங்கெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யம் பெருகுதோ அங்கெல்லாம் எதிர்ப்புகளும் சாத்தானுடைய கிரியைகளும் அதிகமா இருக்கும். ஆகவே அவர் ஜெபிக்கிறார், பார்க்கிறாரு, கேள்வி என்ன காரியங்களை கேள்விப்படுறாரு. இப்ப அந்த சபையை ஒரு பக்கம் விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் சபைக்கு விரோதமான அந்நிய உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசம் வருதா வரலையா? நிறைய வந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு சபைகளிலே அந்நிய கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கு. அந்த உபதேசங்கள் நயவசனிப்பு நாள், நயவசனிப்பு மாத்திரமல்ல, ரொம்ப எளிதாக நீங்க ஆராதிக்கலாம், ரொம்ப எளிதாக கட்டுரை சமூகத்தில் இருக்கலாம், நீங்க கட்டுப்பாடு இல்லாம ஜீவிக்கலாம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நயவசனிப்பினால இன்றைக்கு போதனைகள் வந்து கொண்டிருக்கு. கிறிஸ்தவர்களாகிய நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும். சபைகளிலே கள்ள போதனைகள், கள்ள தீர்க்கு தரிசிகள் வரக்கூடாது என்பதை ஜெபிக்க வேண்டும். அதை மனுஷரால் தடுக்க முடியாது. நீங்கள் நானும் ஜெபிக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்த முடியும் என்று பார்ப்பாங்க. அந்த அந்த நயமான வசனிப்பு எப்படி கேட்டாக்க, வேத வசனத்தில் இருக்க வார்த்தைகளை தான் அவங்க உபயோகப்படுத்தாங்க, இல்லாத ஒன்றை சொல்ல மாட்டாங்க. இருக்கிறத வைத்தே என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை வஞ்சிக்க பார்ப்பாங்க. ஏன் என்று கேட்டால், சாத்தான் வஞ்சிக்கிறவன், அவன் ஏமாற்றுகிறவன். அவனுடைய வேலை என்னன்னு கேட்டால், தைரியமாக போராட தெரியாது, அவன் வஞ்சித்து தந்திரமாக காரியத்தை என்ன பண்ணுவான், செய்வான். அதனால தான் வேதத்தில் உள்ள அநேக வார்த்தைகளை அவன் எடுத்து ஏமாற்றுகிறான்னு சொல்லப்படும். ஆனால் சாத்தானுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது, சாத்தானுக்கு அர்த்தம் தெரியும். இதை அழகாக டாக்டர் வாரன் டபிள்யூ வெஸ்பியர் என்பவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சாத்தான் இஸ் சோ டிசெப்டிவ், ஹி லைக்ஸ் டு பாரோ கிறிஸ்டியன் வொகபுலரி பட் டஸ் நாட் யூஸ் கிறிஸ்டியன் டிக்ஷனரி என்று சொல்ற. அப்படின்னு சொன்னால், சாத்தா என்ன பண்ணுவான், வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எடுத்துக்கொள்வான், ஆனால் அது டிக்ஷனரி என்று சொல்ற சொற்களஞ்சியத்தில் இருக்க அர்த்தம் தெரியாது. நமக்கு சரியான அர்த்த சமயத்தை தெரியும்னு சொன்னால் டிக்ஷனரி போய் பார்ப்போம். சாத்தானத்தினுடைய அர்த்தம் வசனத்தில் தேவ அறிவு ஞானம் இதெல்லாம் உபயோகப்படுத்துவான், ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன பண்ணல தெரியல. இதுதான் அங்கே சொல்லப்படுது. சாத்தான் என்ன பண்ணுவான், கள்ள உபதேசிகள் என்ன பண்ணுவார்கள் கேட்டால், வேத வசனத்தில் இருக்க வார்த்தையை எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் அதற்குள்ள இருக்கிற அர்த்தத்தை அறிந்து கொள்ள மாட்டார். தேவனுடைய ரகசியத்தை அறிவதற்கு தேவ ஞானம் வேணும், தேவனுடைய அரசத்தை அறிந்து கொள்வது தேவ அறிவு வேணும். அதற்காக தான் அவர் ஜெபிக்கிறாரு, நீங்க அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதில் நிறைவாக வேண்டும், அடங்குறால நிறைந்திருக்க வேண்டும் சொல்லி. நாம் இந்த நயவசனிப்பினால் சாத்தான் அவர்களை வஞ்சிக்காதபடிக்கு பரிசுத்த போல இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார். நாம் அப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும். அந்த விசுவாசிகள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாகவும் மறுபடியும் பிறந்தவர்களாக இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார். ஆனால் அது மட்டுமே போதாது, அவர்கள் இன்னும் கர்த்தர் விசுவாசத்தை என்ன பண்ணோம், வளர வேண்டும், தேவனை அறிகிற அணிவிலே வளர வேண்டும் என்று சொல்வோம். நாம் எவ்வளவுதான் கிறிஸ்தவத்தை அறிந்து கொண்டாலும் கூட எல்லாவற்றையும் அறிந்து கொண்டேன் சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு நமக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் நான் வந்து ஊழியக்காரனாக இருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன்னு சொன்னாலும் கூட எல்லாவற்றையும் நான் வேதத்தில் அறிந்து விட்டேன்னு சொல்றதுக்கு யாராலும் முடியாது. நாம் வேதம் என்பது வேதத்தில் விசுவாசிகளாக இருக்கிற நாம் எவ்வளோ அனுபவமானாலும் ஆண்டவருடைய வேதத்தை படிக்கும்போது, ஆண்டவரே நான் மீண்டும் ஒரு மாணாக்கனாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக வருகிறேன், ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு போதித்து கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு உடைய அறி எனக்கு இந்த அந்த ஞானத்தை தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். எனக்கு நல்ல வசனம் மனப்பாடமாக தெரியும், எடுத்தவுடனே வசனத்தை வாசிப்பேன், அதனால எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நான் நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணுறேன், நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இத்தனை 10 வருஷமாக பிரசங்கம் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதுலாம் கொஞ்சம் இல்லை. அதுக்காக தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இன்னும் என்ன பண்ணுங்க, தாளந்தை தாருங்க, கட்டுக்கொள்ளக்கூடிய அறிவை தாருங்கன்னு சொல்லி ஆவிக்குரிய அனுபவத்தில் இன்னும் வளர நம்ம விரும்ப வேண்டும் சொல்லி. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் குடும்பத்தில் விசுவாசத்தினால் பிறக்கிறானோ அவன் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்வதற்காக ஜெபிக்க வேண்டும். புதுசாக வந்துட்டாங்க விசுவாசி, அதோடு நின்ற கூட அந்த விசுவாசியுடைய பிரயாணம் ஆரம்பமாயிருக்குது. ஆனால் தொடர்ந்து நடக்க வேணும்னாக்கா அவங்க வளர்ச்சிக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அறிகிற அறிவில் வளர்வதற்கு ஜெபிக்கணும், ஞானத்தில் பிறகு ஜெபிக்க வேண்டும். அவன் அவர் ஜெபிக்கும் போது எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் கர்த்தருடைய சித்தத்தை அறிவில் நிரப்பப்பட ஜெபிக்க வேண்டும். உங்கள் ஜபம் என் ஜபம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே
ஒரு சிநேகிதன் எப்படி எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறானோ, மறக்காமல் பகிர்ந்து கொள்கிறானோ, அப்படியா என்ன பண்றாரா ஆண்டவர் நமக்கு சிநேகிதரா இருக்கு. அந்த வசனத்தை எடுத்து வாசித்து சீக்கிரமா, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவர் இடத்திலும் இல்லை. ஒண்ணுமே தெரியாம போவோம், ஆனா அவன் சிநேகிதனா மாறும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவான், எல்லா ரகசியத்தை மேலும் படிங்க. இன்னும் இருக்கிற வசனத்துல நான் இனி உனக்கு ஊழியக்காரன் சொல்றது, சர்வன்ட் சொல்றது இல்லை. ஊழியக்காரன் தமிழ்ல சொல்லும் போது நம்ம பொறுமை, ஆங்கிலத்தில் சர்வன்ட் சொல்லப்பட்டு, சர்வன்ட் என்ன அர்த்தம், வேலைக்காரன், வேலைக்காரன் சொல்ல மாட்டேன், என்ன சொல்லுவேன், அறிய மாட்டான். நான் சொல்லல ஒரு சர்வதிகாரம் மாதிரி, என்ன சொல்ல என்னத்துக்காக சொன்னு தெரியாது, செய்ய தின்னா இருப்பா செய்யணும், அவனுக்கு எதுக்காக செய்யறான்னு தெரியாது. ஆனால் பாருங்க வச்சீங்க, நான் உங்களை சிநேகிதன் என்பேன், ஏனெனில் உங்களுக்கு அறிவிப்பேன். சித்தத்தை கர்த்தர் அறிவிக்கிறார். பிதாவிடத்தில் அவர் கேள்விப்பட்டது எல்லாவற்றையும் ஒருத்தர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிதாவின் சித்தத்தை அறியக்கூடிய ஞானத்தையும் அறிவிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். இதற்காக தான் பரிசுத்த பவுல் கொலோசு சபைக்கு எழுதும் பொழுது எழுதுவதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாக்கிய வாசிக்க வாசிக்க போய் பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படியெல்லாம் என்ன பண்றாரு, கண்டுபிடிக்க உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இதுல பார்க்கும் போது ஒரு முக்கியமான காரியம் கொலோசுல சொல்லப்படும் போது பரிபூர்ணம், நிரப்பப்படுதல் சொல்லும் போது பரிபூர்ணத்தை காட்டுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் பூர்ணம் அடைய வேண்டும், ஒரு போதர்கள் சபையில அப்படிப்பட்ட பூர்ண சத்தியம் இருக்குமானால், தேவன் சித்தத்தை நாம் அறிவோமானால் சபைக்குள்ள பிரிவினைகள் வராது, சபைக்குள்ள பிளவுகள் வராது, சபைகள் துண்டடிக்கப்படாது, சபைகளில் அந்நிய போதனைகள் வராது, சத்துருடைய போதனைகள் எல்லாம் சபைக்குள்ள வராது என்று பார்க்கலாம். அதனால்தான் இந்த கொலோசு நிர்மத்தை நீங்க படித்து பார்க்கிறனால் 1 Corinthians 15:2-2, 1 Corinthians 10:4-17 படிக்கும்போது பரிபூர்ணம் பரிபூர்ணம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். இங்கதான் நிரப்பப்படுதல் இருக்கிற வார்த்தையும் பார்க்கணும். அப்ப யாரெல்லாம் முற்றிலும் தேடினவர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்களோ, எந்த சபை தேடின சபையாக தேவனுடைய சித்தத்தில் அறிகிற அறிவில் நிறைந்திருக்கிறாங்களோ, பரிபூரணத்தில் இருக்கிறாங்களோ, அவங்க எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் கடந்து போவதற்கு கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்பொழுது சத்ருவான தான் சபையை பிரிக்க முடியாது, சிதறடிக்க முடியாது, சத்ருடைய கிரியை அந்த சபையில் முடியாது, கிரியை செய்ய முடியாது. அதுக்காக நம்ம சபையார் எல்லாரும் கர்த்தரை அறிகிற சித்தத்தை நோக்கத்தை என்ன பண்ண வேண்டாம், முற்றிலுமாக அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லணும். நிரம்பி என்று சொல்லும் பொழுது இந்த நிரப்பப்படுதல் என்ற வார்த்தையானது ஒரு துறைமுகத்தில் ஒரு கப்பலை பற்றி சொல்லப்படும். ஒரு கப்பலை ஃபுல்லாக லோட் பண்ணிட்டாங்கன்னாக்கா அந்த கப்பல் அங்கே இருக்குமா, ஒரு கப்பல் ஒரு சரக்கை லோட் பண்ணியாச்சு எல்லாம், அந்த கப்பல் என்ன பண்ணும், வாயேஜ் பிரயாணத்துக்கு கடல் பிரயாணத்துக்கு தயாராகிடும். தயாராகும்போது என்ன பண்ணும், கூட 10 கப்பல் செக்யூரிட்டியாக போகுது, அந்த கப்பல் தனியாக போகும். வர வழியில் புயல் இருந்தாலும் சரி, பெரும் காற்று இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய பலன் அந்த சபை அந்த இருக்கு. அப்படிப்பட்ட இருக்கிறதுனால தான் கப்பல் என்ன பண்ணுது, சரக்கு போகுது, அது நிரப்பப்பட்டு போச்சு. இனி அது இருந்து என்ன பண்ண முடியல, பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு, கர்த்தருடைய அறிவினால் நிரப்பப்பட்டு, ஞானத்தினால் நிரப்பப்பட்டுனா கர்த்தரை கொண்டு போவேன். உங்கள் வாழ்க்கை பிரயாணம் என்பது ஒரு தோல்வி இல்லாதபடிக்கு, எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் எப்பேற்பட்ட கொந்தளிப்புள் வந்தாலும் அதை எளிதாக சமாளிப்பதற்கு கர்த்தர் பலத்தை கொடுப்பார். புதிய ஏற்பாட்டின்படி சபையின் ஏற்பாட்டின்படி நிரப்பப்படுதல் பரிபூர்ணம் என்பதன் அர்த்தம் என்னவென்று கேட்டால் கட்டுப்பாடு, கண்ட்ரோல். இந்த நிரப்பப்படுதல் என்றது கட்டுப்பாட்டை சொல்கிறது. அடுத்த காரியத்தை சொல்லப்படுது பார்க்கணும். ஒருவன் கோபத்தினால நிறைந்திருப்பானால் இஸ் கண்ட்ரோல்டு பை ஆங்கர். ஒருத்தர் ரொம்ப கோபம் நினைச்சு ஐயா அவன் கோபப்பட்ட சின்ன பேச முடியாது அந்த ஆளுக்கு, அப்போ நிரப்பப்பட்டிருக்கு. எனக்கு கோபம் தான் நிறைஞ்சிருக்குமானா, எப்பவுமே நான் எப்போ என்ன இருப்பேன், ஒரு கோப மனுஷனாக இருப்பேன். ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் என்ன இருக்கும், ஆவியில் எப்படி நடந்திருப்பேன், எல்லாவற்றையும் ஆவியில் நிதானிக்கக்கூடியவனாய் இருப்பார் என்று பார்ப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளாக நீங்கள் மாறின பொழுது விசுவாசத்தை கொண்டு ஆரம்பித்த அந்த விசுவாசத்தில் நிரப்பப்பட வேண்டும்.
உங்க பரிசுத்தாவியிலே நிரப்பப்பட வேண்டும். ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு என்றைக்கு நீ ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு என்ன வருது, பரிசுத்தாவியர் உள்ள வந்துடுற. ஆனா உள்ள வந்தவர் என்ன பண்ணணும், பெருக வேண்டும், உங்களுக்குள்ள இன்னும் பெருக வேண்டும். இதுதான் சங்கீத 119 சங்கீதக்காரன் சொல்றாரு, என்ன உயிர்ப்பிய மாண்டவரே, என் இதயத்தை விசாலமாக்க வேண்டும் மாண்டவரே. இது ஒரு நல்ல சப்ஜெக்ட், நம்முடைய இதயத்தை விசாலமாக்குது. நம்முடைய இதயம், நம்ம ஆவிக்குரிய இதயம் என்ன வேண்டும், உங்களுக்கு விசாலமாக வேண்டும். ஏன், நாம் ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரிய தேவன். அந்த மிகப்பெரிய தேவனை நம்ம இதயத்தில் இன்னும் என்ன பண்ணோம், எளிதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகள் எல்லாம் மிக உன்னதமான கற்பனைகள், இவைகள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டுமானால் என்ன பண்ணும், எக்ஸ்பேண்ட் பண்ணும். உங்களுக்கு நிறைய ஆஸ்தி வருது, நிறைய குடும்பத்தில் என்ன பொருட்கள் வருதுன்னு வைங்க, சின்ன வீட்டை தாண்டி என்ன பண்ணுவோம், பெரிய வீட்டுக்கு போவோம். ஏன், நம்ம எல்லாம் நிரப்பணும், இருக்கிறது என் பக்கத்தில், இந்த சின்ன வீடே பத்தல. அது போல கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே பெருகுமானார், கர்த்தருடைய விசுவாசம் நமக்கு பெருகுமானார், கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு பெருகுமானார், கர்த்தருடைய ஞானம் நமக்கு பெருகுமானால் நம்முடைய இதயத்தை என்ன பண்ணும், விசாலமாக்க வேண்டும். அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் விசாலமாக்கி கொண்டு போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவா கர்த்தரை நிரப்புவார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியப்பேன்னு சொல்றது தசம் பாகத்தில் மாத்திரமல்ல, தயவுசெய்து யாரும் தப்பாக நினச்சிக்காது. இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியப்பது, நீங்க தேவ ஞானத்தை கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பரிசுத்த பவுலுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, எனக்கும் கொடுப்பாருன்னு சொல்லி. அப்படி அப்படி செய்யும்போது தான் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு, விசுவாசிப்புல கிரியை செய்கிறத பார்க்கணும். நம்ம எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சித்தத்தில் பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு, முற்றிலுமாய் வளரும்படியாக கர்த்தர் செய்கிறத பார்க்கணும். இதை தான் 9 அந்த வசனத்துல 9 வசனத்தில் சொல்லப்படுறதை பார்க்கலாம். வேத வசனத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் பொழுது இந்த அறிவு நமக்கு பெருகும். தேவனுடைய விசுவாசம் எப்படி நமக்குள்ளே அறிவு பெருகுன்னு கேட்டாக்கா, ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் உங்களுக்கு அர்ப்பணிக்கும் போது நீங்கள் இந்த நிறைவான ஆவியை ஞானத்தை பெற்றுக்கொள்ளும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத விசுவாசிகள் இருப்பில்லானால் நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வது எளிது, ஆனால் அதே நேரத்தில் வாஞ்சையோடு காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குமானால் தோட்டா இல்லாத ஒரு துப்பாக்கி வச்சிருக்கலாம், அது ஒன்றுத்துக்கு உதவாக இருக்கு. ஆக்சிஜன் இல்லாத சிலிண்டர் நீங்கள் பாதி கட்டிட்டு போய் கடலில் விழுந்தீங்கன்னாக்கா முழுகி செத்து படுது, சுவாசம் படி சுவாசிக்க முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவி என்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக இருக்கிறதுன்னு பார்க்கணும். அதனால தான் சொல்லப்படுது, அப்படிப்பட்டவங்க ஆவியானவர் நமக்கு போதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த வேத புஸ்தகத்தை படித்தா இது எனக்கு ஒன்றும் புரியலை, மண்ணாங்கட்டி மாதிரி. இதுக்கு பிஹெச்டி படிச்சு வந்தால் போத, பிஹெச்டி படித்தவனுக்கு சாதாரணமாக சொல்லுவாங்க, ஃபிசிக்கலி என்ன ஃபிசிக்கலி பிஹெச்டி ஒரு வார்த்தை சொல்ல மறந்துச்சாரு, ஃபிசிக்கலி என்ன சொல்லி தெரியுமா உங்களுக்கு, பிஹெச்டி மறந்துச்சுங்களா, மைண்டுக்கு கோளாறானவன் சொல்லுவாங்க, அது ஆங்கிலத்தில் சொல்ல மாட்டேன், கத்திரிச்சு ஞாபகம் அல்லேலூயா. ஆகவே வெறும் படிப்பினால நமக்கு இந்த ஞானத்தை வேதத்தை கற்றுக்கொள்ள முடியாது, பரிசுத்தாவியான உதவிவன். ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை எடுக்கும் போது அந்தவரே இதுக்கு நீங்க பெரிய படிப்பு படிக்கணும்னா வேதாம் கல்லூரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபித்து கத்துவன் அந்தவரே நீங்க படிக்க போறேன், பரிசுத்தாவியான உதவி செய்ய. இதுலேருந்து நான் என்ன உங்களுடைய சித்தம் என்னன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இதோட ரகசியங்களை கற்றுக்கொள்வார். அதனால தான் பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்கிறார், பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு வேணும். அப்போ அந்த பிரகாசமுள்ள கண்களை கிறிஸ்துவாய் நாம் என்ன பண்ணோம், வாஞ்சிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டு. அப்போ தான் சொல்கிறார் எப்படிதா, என் நாமத்தினாலே 14 யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்ற வாழ்னே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார், நினைப்பூட்டுவார் என்று சொல்லப்படும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு நேர நமக்கு நினைப்பூட்டுவார். எல்லா வசனத்தையும் எனக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியான சூழ்நிலைக்கேற்ற என்னை ஞாபகப்படுத்துவார். பிரசங்கி பண்றதுனால எல்லா வசனமும் என் மைண்ட்ல இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணுவார், நினைப்பூட்டுவார் சொல்லுவார். யோவான் 16:13 சொல்றது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நரகத்தை கட்டுறது
ஹென்றின்ற பேர் வைக்கிறது அவ்வளவு எல்லாரும் விருப்பப்படும். இப்ப எப்படி பால் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்களோ அது போல அந்த மாதிரி பேர்ல வைக்கிறாங்களோ அந்த நாட்டில் ஹென்றி என்ற பேர் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்த வேதாகமத்தை அறிவை அநேகருக்கு அறிவிக்க முடியாது, விளக்க முடியாது. இன்றைக்கு நான் படிக்கிற அநேக விளக்கம் கூட அவரும் ஒருத்தர். அநேகரை நம்ம பார்க்கிறோம் வேதத்துல நம்முடைய வாழ்க்கையானது பின்னால் ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது. வாழ்க்கை நம்ம கேட்கணும், என்னுடைய வாழ்க்கை யாருக்காவது பிரயோஜனமா இருக்கு. சாதாரண சொல்லுங்க, ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு மனுஷனும் குறைஞ்சபட்சம் 7 மனுஷனை அட்ராக்ட் பண்றாங்க. 7 மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறான் ஒருத்தருடைய குறைஞ்சபட்சம். அப்போ ஒரு கிறிஸ்துவாய் நாம் எத்தனை பேருக்கு நம்ம தாக்கத்தை உண்டாக்கிருக்கோம், எத்தனை பெரிய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இவங்க வேணும் தேடி வரக்கூடிய ஆளுகளை மாற்றிருக்கோம். பேதுரை மாற்றுவானால் உங்களை மாற்ற வரவே. அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், கஷ்டத்தை கேட்கணும். ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்ய முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போதுமான சொன்னாரு, உங்களுடைய சித்தம் போல என்னுடைய சித்தம் வேண்டாம். ஆண்டவரா அவருக்கு அவரே பிதாவின் சித்தத்தை நாடி இருப்பானால் நீங்களும் நானும் எவ்வளவா பிதாவின் சித்தத்தை தேட வேண்டும், நாட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே அப்பா உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், உம்முடைய சித்தம் தான். நான் இந்த உலகத்தில் வாழ்வது ஆண்டவரே எனக்காக மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கை மற்ற அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். பின்னால் வாழ்க்கையில் வரும்போது அவங்க சொல்லணும், இன்னாலால் நான் என்ன பண்ணேன், ரட்சிக்கப்பட்டேன், இன்னாலால் நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த சூழ்நிலையில் ஒரு வெற்றி கிடைத்தது, இன்னால் எனக்கு ஆவிக்குரிய ஜீவனத்தில் வளர்வதற்கு எனக்கு உதவியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் சமுதாயத்தில். உங்களை என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறான்னு சொன்னாக்கா ஆண்டவர்களின் நோக்கம் என்னவென்று கேட்டால் அதை நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்றுதான் பார்க்கணும். அதுலையா வேதம் நாம் எப்பொழுதுமே வேத வாக்கியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணாக்கர்களை ஸ்டூடெண்டா இருக்கணும், எப்பவுமே ஸ்டூடெண்டா இருக்கணும். மீண்டும் கற்றுக்கொள்ளுங்க, நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மரியாள் எப்படி இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டாலோ அவருடைய பாதத்தில் அமர அதுக்காக தான் சபையில் அடிக்கடி ஜெபம் வைக்கிறோம், அதுக்காக தான் பைபிள் ஸ்டடியெல்லாம் வைக்கிறோம். கேட்கணும், வாஞ்சியாக இருக்கணும். சபையில் வந்து நமக்கு ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. வளர்ச்சி வேண்டும், வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுறதா பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, வேலி பண்ணுவாங்க, ஐயோ இந்த மாதிரி பிள்ளைங்க பற்றி வச்சுருக்காங்க, வளர்ச்சியே இல்லையா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் வளர்ச்சி இல்லைனாக்கா சமுதாயத்தில் பாவம், கோயிலுக்கு போகிறாரு ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு மாற்றமும் கிடையாது, அப்படியே தான் இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே அதற்காக கர்த்தர் முடியா அழைக்கிறது, கர்த்தர் உன்னத நோக்கத்தில் அழைத்திருக்கிறார். ஜெபிப்பீங்களா, ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா, ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை கேட்டார், உண்மை அறிகிற ஞானத்தை எனக்கு தாருமாறு எல்லாம் கேட்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நம்ம ஆஸ்தி பண ஆஸ்திகளை கேட்பதை காட்டிலும் இந்த உலகத்தின் மேன்மைகளை நாடுவதை பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தினால் நம் நிரப்பப்படுவது எத்தனை பெரிய பாக்கியம். பரிசுத்த பவுலை பத்தி பல 100 ஆண்டுகள் கழித்த எனக்கு ஒரு குபுடி பொடியில ஒரு மூலையில ஒரு வில்லேஜ்ல ஞானிக்கிறோம் சொன்னாக்கா காரணம் என்ன, தேவனுடைய ஞானம் அவரை எனக்கு ஞானிக்க முடிய வைத்தது. பிரியமான தேவன பிள்ளைகளே நீங்க இருக்கிற இடத்துல நீங்க அறியாத ஜனத்தின் மத்தியில கர்த்தர் உங்களை கொண்டு பேசுவார். உங்களுக்கு தெரியாது, தம்பி சமயத்தில் கொஞ்ச நாள் சொன்னார் ஒருத்தர், உங்க சாட்சி நான் இன்னொருத்தர் கேட்டேன், ஏன் நம்ம கர்த்தருக்காக வாழ்வது உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லணும், மத்த மட்டும் சொல்லணும். இன்றைக்கு அநேக வசதிகள் நமக்கு இருக்குது, நம்ம பிரதர் சுரேஷ் ஜான் உங்க சாட்சியெல்லாம் போடுறதுக்கு ஆசையா இருக்கு, எத்தனை பேர் உங்க சாட்சியெல்லாம் கொடுக்க தயாரா இருக்கு. ஒரு காலத்துல புத்தகத்தை எழுதி போடணும், டிராக்ஸ்ல போடணும், இன்னைக்கு நீங்க உங்க வாட்ஸ்அப்ல எழுதி போட்டு அனுப்பிட்டீங்கன்னாக்கா அவர் டிவியில போடுறதுக்கு வசதியா இருக்கு. உங்க சாட்சி அனைவருக்கு பிரயோஜனமா இருக்குங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட விதம் அனைவருக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் தெரிந்து கொண்டீங்க என்பதை சொல்லும் போது அது அந்த மாதிரி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்குமானால் உங்க வாழ்க்கையை போல ஒரு மேன்மையான வாழ்க்கை என்ன இருக்கு. பண உதவி செய்யலாம், ஆனா அதை காட்டிலும் சரியான வழியில ஒருத்தர் நடத்து, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற வழியில நம்ம நடத்துவோமானால் அதுதான் தேவனுக்கு பிரியம். நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவைப்படும், கண்களை மூடி எல்லாம் கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின் படி என்ன நடத்த, உங்க சித்தத்தை அறிந்து கொள்ள, உங்களுடைய ஞானத்தை அறிந்து கொள்ள கட்டாவே, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு வெளிச்சத்தை தாருங்க, உண்மை அறிகிற அறிவில் கட்டாவே, நான் இன்னும் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே, பரிபூர்ணமாக வேண்டும் எல்லாம் இது அனுதின ஜபமா இருக்க வேண்டும், அனுதின ஜபம்.